ஷார்ட்ஹேண்ட் தமிழ் ஜூனியர் நவம்பர் 1987 கெட் ரெடி ஃபார் த டிக்டேஷன் 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பெரியோர்களே இந்த விழாவில் பங்கேற்க என்னை அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் சென்னை மாநகராட்சி தன்னுடைய எல்லையில் உள்ள எல்லா சாலைகளின் ஓரங்களிலும் மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறது அதன் தொடக்க விழா நிகழ்ச்சிதான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பு மாநகரின் ஒரு பகுதியை புகைப்படம் எடுத்து இருக்கிறார்கள் அந்த படத்தை பார்க்கும் வாய்ப்பு சமீபத்தில் எனக்கு கிடைத்தது அது ஒரு முக்கியமான சாலையின் படம் ஆகும் இரு புறமும் மரங்கள் சூழ்ந்த தூய்மையான சாலையாக அது விளங்குகிறது அத்தகைய சாலைகளை நாம் இப்போது காணவே முடியாது அதுபோன்ற சாலைகளை சில ஆண்டுகளுக்கு பிறகாவது நாம் காண வேண்டுமென்றால் இப்பொழுதே நாம் நிறைய மரங்களை நட்டு அவற்றை சரிவர பராமரிக்க வேண்டும் அவை வளரும் பருவத்தில் அவற்றை ஆடு மாடுகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம் ஆகவேதான் தற்போது நடப்படும் செடிகளை சுற்றிலும் அழகிய கம்பி வேலியை அமைக்க மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது இந்த வரவேற்கத்தக்க ஏற்பாட்டை செய்துள்ள மாநகராட்சியை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் நமது வீடுகளை சுற்றியுள்ள இடங்களில் மரம் வளர்ப்பது நமக்கு பல வகைகளிலும் நன்மை தரக்கூடியதாகும் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் இதை எளிதில் செய்யலாம் வீட்டுக்கு ஒரு மரம் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர்கிறோம் ஆனால் அதற்கு செயல் வடிவம் தருவதில்தான் தயக்கம் காட்டுகிறோம் அவ்வாறு இல்லாமல் இனிமேல் ஊக்கத்துடன் காரியங்கள் ஆற்ற வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் பழம் தரும் மரங்களை நாம் வளர்ப்பது நமக்கு பலன் தருவதாக அமையும் அத்தகைய மரங்கள் வளர்ப்பு பற்றிய நல்ல அறிவுரைகளை விவசாய துறையினர் உங்களுக்கு வழங்குவார்கள் அவர்களை அணுகி நல்ல ஆலோசனைகளை பெற்று குறுகிய காலத்தில் அதிக அளவில் பலன் தரும் பழ மரங்களை வளர்த்து பயன்பெற உங்களை வாழ்த்துகிறேன் மக்களின் பயன் பற்றியும் அவற்றை வளர்க்கும் முறை பற்றியும் சிறு வயதிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவுரை ஊட்டுவது நல்லது சிறுவர்கள் இயற்கையிலேயே
இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். வீட்டுக்கு பக்கத்தில் காய்கறி தோட்டத்தை அமைக்கும் பொறுப்பை சிறுவர்களிடமே ஒப்படைக்கலாம். அன்புடையீர், நாங்கள் விற்பனை செய்யும் மின் அணு சக்தியினால் இயங்கும் தட்டச்சு இயந்திரத்தை வாங்குவதற்கு தாங்கள் ஆர்வம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறீர்கள். தங்கள் கடிதத்தில் கேட்டுள்ள சில விவரங்களை இந்த கடிதத்தில் தருகிறோம். கையால் இயக்கப்படும் தட்டச்சு இயந்திரம் போல் அல்லாமல் இடதுபுற ஓரம் மட்டுமின்றி வலதுபுற ஓரத்தையும் சீராக இந்த இயந்திரம் தானே அமைத்து கொள்கிறது. இதனால் தட்டச்சு செய்யப்படும் பகுதி அழகுற விளங்கும். சாதாரண இயந்திரத்திற்கு நாடா மாற்றும்போது கைகள் அசுத்தம் ஆகின்றன. இதை பொறுத்தவரையில் அந்த தொல்லை இல்லை. இதற்கு தேவையான நாடா ஒரு சிறிய பேழையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பேழையை அப்படியே இயந்திரத்தில் பொருத்திவிட்டால் போதுமானது. இப்படி பல வசதிகள் அதில் இருக்கின்றன. தங்களுடைய பதில் கடிதத்தையும் முன் பணத்தையும் அனுப்பி வைப்பீர்கள் என்று நம்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள